வணக்கம், நான் பிராப்ய ரூபினி பேசுகிறேன். புதுசாக என் சேனலை ஃபஸ்ட் டைம் யாராவது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம இந்த பகுதியில் தெரிந்த புராணமும் தெரியாத கதை அப்படின்ற பகுதியில் எந்த கதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கங்கையை புனிதப்படுத்துவது யார் என்பதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம கதைக்கு போகலாம். அன்றாடம் பாபங்களாலும் அசுத்தங்களாலும் களங்கமாகும் கங்கையை புனிதப்படுத்துவது யார் என்ற கேள்வி ஆங்கீரச மகரிஷிக்கு ஒரு முறை தோன்றியது. அதற்கான பதிலை யாரிடம் எப்படி தெரிந்து கொண்டார் என்பதே இக்கதை. கங்கை என்றாலே புனிதமான நதி என்பது ஒவ்வொரு ஹிந்துவிற்கும் தெரிந்த உண்மை. கங்கை ஒரு நதி மட்டுமல்ல, அது வாழ்க்கையின் ஒரு அங்கம். விஷ்ணு பாதத்தில் கங்கோத்ரியில் உற்பத்தியாகி பனி சூழ்ந்த இமயமலையில் தொடங்கி சிவபெருமான் சிரசின் வழி வழிந்து பாகீரதியாகி சமவெளிகளில் பாய்ந்து வங்கக்கடலை வந்து சேர்கிறாள் கங்கை. இந்த புனித நதி மட்டும் ஓடாவிட்டால் வட இந்தியாவே ஒரு பாலைவனமாகத்தான் இருந்திருக்கும். கங்கை பாயும் பிரதேசங்களில் முக்கிய க்ஷேத்திரங்களான தேவி பிரயாக், ருத்ரப்பிரயாக், ரிஷிகேஷ், ஹரித்வார், அலகாபாத், வாரணாசி, கங்காசாகர் ஆகிய இடங்களில் கங்கையை தரிசித்து பூஜித்து கங்கையில் குளித்தால் ஒருவன் செய்த பாபங்கள் நீங்கி அவன் புண்ணியனாகிறான் என்பது இந்துக்களின் நம்பிக்கை. லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் கங்கையில் குளித்துச் செல்வதால் தன்னிடம் சேரும் பாபங்களை கங்காதேவி எவ்வாறு போக்கி தன்னை புனிதப்படுத்திக் கொள்கிறாள் என்பது புராண காலத்திலேயே எழுந்த ஒரு கேள்வி. இதற்கான விடையை யார் எப்பொழுது எவ்வாறு கண்டறிந்தார் என்ற உண்மையை உணர்த்தும் கதைதான் இது. ஒருமுறை ஆங்கீரசர் என்ற மகரிஷி காசி க்ஷேத்திரம் வந்தார். கங்கையில் குளிக்க அவர் நினைத்த பொழுது அவர் மனதில் ஒரு ஐயப்பாடு எழுந்தது. பாப மூட்டைகளை சுமப்பதோடு வந்து சேரும் கழிவுகளையும் தாங்கிச் செல்லும் இந்த கங்கையில் குளிப்பது அவசியம்தானா என்று அவருக்கு தோன்றியது. எனவே தன் பாதங்களை கூட கங்கையில் நனைக்காமல் கரையோரமாக நடந்து கொண்டிருந்தார் மகரிஷி ஆங்கீரசர். இதை கண்டு கங்காதேவி ஏமாற்றமும் வருத்தமும் அடைந்தாள். ஒரு மகரிஷிக்கு பாத சேவை செய்யும் பாக்கியம் தனக்கு இல்லாமல் போய்விட்டதே என வருந்தினாள். உடனே ஒரு தபஸ்வினி வடிவில் அவர் முன் தோன்றி, தவ சிரேஷ்டரே, லட்சக்கணக்கான மக்கள் கங்கையில் குளித்து புனிதமாகிறார்கள், தாங்கள் மட்டும் கங்கையில் பாதங்களை கூட நனைக்காமல் செல்வது ஏன் என்று கேட்டாள். மகளே, ஏற்கனவே கங்கை தாங்க முடியாத பாவ சுமைகளை தாங்கிக் கொண்டிருக்கிறாள், மேலும் கரையில் உள்ள கழிவுகளையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாள், எனவே நானும் அவள் சுமையை கூட்ட விரும்பவில்லை என்று பதிலளித்தார் ஆங்கீரசர். அதற்கு அந்த தபஸ்வினி, மகரிஷி அவர்களே, எத்தனை பாவங்களும் அழுக்குகளும் சேர்ந்தாலும் கங்கை களங்கமாவதில்லை. விஷ்ணு பாதத்திலிருந்து வரும் புனித நீர் கங்கையில் ஓடுகிறது. சிவபெருமான் தலையை வருடி வரும் அவள் எப்பொழுதும் புனிதமாகவே இருக்கிறாள். எனவே நீங்கள் இங்கே நீராடி செல்லுங்கள் என்று பணிவோடு கூறினாள். ஒரு சாதாரண தபஸ்வினி கூறிய இந்த வார்த்தைகள் எப்படி உண்மையாக இருக்க முடியும்? இதற்கான விளக்கத்தை நானே தெரிந்து கொள்கிறேன் என்று எண்ணிக்கொண்டு கங்கை கடலுடன் கடக்கும் கங்காசாகரை அடைந்து தன் மனதில் எழுந்த ஐயங்களை போக்க சமுத்திரராஜனை வேண்டினார் ஆங்கீரசர். அப்பொழுது சமுத்திரராஜன் அவர் முன்பு தோன்றினான். மகரிஷி ஆங்கீரசர் சமுத்திரராஜனை வணங்கி, கங்கை சுமந்து வரும் பாவங்களையும் அழுக்குகளையும் ஏற்றுக்கொள்ளும் நீங்கள் எவ்வாறு அதனை நீக்கி புனிதமாக்குகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு சமுத்திரராஜன், அதை பற்றி நான் கவலைப்படுவதில்லை. அன்றாடும் தன் வெப்பத்தால் சுட்டெரிக்கும் சூரிய பகவான் எண்ணில் கலைந்துள்ள எல்லா அழுக்குகளையும் எடுத்துக்கொள்கிறார். அவற்றை அவன் ஏற்றுக்கொள்கிறானா அல்லது எரித்து விடுகிறானா என்பது எனக்கு தெரியாது. அந்த விவரத்தை சூரிய பகவானிடமே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்றார். மகரிஷி ஆங்கீரசருக்கு இது ஆச்சரியமாக இருந்தது. எனவே மறுநாள் பிரம்ம முகூர்த்தத்தில் கங்காசாகரில் அமர்ந்து சூரிய காயத்ரியை ஜபித்து சூரியனை வணங்கினார். கீழ்வானில் சூரியன் தோன்றி ஆங்கீரச மகரிஷியை ஆசீர்வதித்தார். அப்பொழுது ஆங்கீரசர், அன்றாடம் ஏற்றுக்கொள்ளும் பாவங்களையும் அழுக்குகளையும் சூரியன் எப்படி நீக்கிக் கொள்கிறது என்பதை பற்றி கேட்டபொழுது சூரிய பகவான், நான் எதையும் ஏற்றுக்கொள்வதில்லை, அவற்றை எரிப்பதும் இல்லை, அழிப்பதும் இல்லை, நான் வெறும் கிரியா உக்கி. சமுத்திரத்திலிருந்து நான் கிரகித்தவற்றை மேகமாக மாற்றி பரந்த விண்வெளியில் பரப்பி விடுகிறேன் என்று விளக்கம் அளித்தார். தொடர்ந்து ஆங்கீரசர் மேகத்தை கேட்டபொழுது,
தான் மழையாகி பூமியில் விழுந்து விடுவதால் தனக்கு பாப புண்ணியம் பற்றி எதுவும் தெரியாது என மேகம் பதிலளித்தது. ஆங்கிரசரின் சந்தேகம் தீராததால் அவர் பூமாதேவியை பிரார்த்தனை செய்தார். பூமாதேவி பிரத்யக்ஷமானார். தாயே, உன் மீது விழும் மழை நீரில் நீ மரம் செடி கொடி பூக்கள் பழங்கள் உற்பத்தி செய்கிறாய். புண்ணிய நதிகளில் நீராடும் மக்களின் பாவங்களையும் கழிவுகளையும் சுமந்து வரும் நீரில் நீ உருவாக்கும் தாவரங்கள் பாவத்தின் சுமையால் உண்டானதல்லவா? அவற்றை புனிதமாக என்ன செய்கிறாய் என்று கேட்டார். அதற்கு பூமாதேவி, மகனே, என் மீது விழும் மழை நீரில் எந்த பாவமும் அழுக்கும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் உற்பத்தி செய்யும் மரம் செடி பூ பழங்கள் உபயோகப்படுத்தப்பட்டு கழிவுகளாகி என் மீது விழும் பொழுது அவற்றை மழை நீரில் கலந்து கங்கையில் கரைத்துவிடச் செய்கிறேன். கங்கை அந்த பாவங்களை எப்படி போக்கிக் கொள்கிறாள் என்பதை கங்காதேவியிடமே கேட்டு தெரிந்து கொள் என்று கூறி மறைந்துவிட்டார். ஏதோ ஒரு தேடலுக்காக எங்கெங்கோ சென்று யார் யாரிடமோ பேசி பின்பு புறப்பட்ட கங்கை கரைக்கே வரும் நிர்பந்தம் ஆங்கிரச ரிஷிக்கு ஏற்பட்டது. அப்பொழுது அவர் ஏற்கனவே சந்தித்த தபஸ்வினி அங்கு நின்று கொண்டிருந்தார். ஆங்கிரசர் அவளை அணுகி, மகளே, என் கேள்விக்கு விடை காண எங்கெங்கோ சென்று வந்தேன், இன்னும் என் கேள்விக்கு விடை கிடைக்கவில்லை என்றார். அப்பொழுது அந்த தபஸ்வினி தன் சுய உருவில் கங்காதேவியாக ஆங்கிரச மகரிஷி முன்பு நின்றார். மகரிஷி அவர்களை, தங்கள் சந்தேகத்தை இப்பொழுது நான் போக்குகிறேன். ஒரு தடவை நான் சிவபெருமானிடம் அன்றாடும் நான் ஏற்றுக்கொள்ளும் பாபங்களை போக்கிக் கொள்வது எப்படி என்று கேட்டேன். அதற்கு அவர், புண்ணிய ஆத்மாக்களான மகரிஷிகளும் தபஸ்விகளும் எப்பொழுதெல்லாம் உன்னை தொட்டு நீராடுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் நீ புனிதமடைகிறாய். நீ ஏற்றுக்கொண்ட பாபங்களும் அவர்களை சென்றடைவதில்லை, அவர்கள் மேலும் புனிதமாகுகிறார்கள் என்று சிவபெருமான் கூறினார் என்று கங்காதேவி விளக்கம் தந்தாள். அதற்காகத்தான் நீங்கள் நீராடாமல் சென்ற நான் வருத்தமடைந்தேன். தங்கள் பாதங்கள் என் மீது படவில்லையே என்று ஏங்கினேன் என்றும் கூறினார். மகரிஷி ஆங்கிரசர் மனதில் எழுந்த கேள்விக்கு இப்பொழுது சரியான விடை கிடைத்தது. இந்த உண்மை தெரியாமல் கங்கையில் நீராடாமல் சென்ற தன் செயலுக்காக அவர் வெட்கப்பட்டு மனம் வருந்தினார். உடனே அவர் கங்கையில் புனித நீராடி கங்கா பூஜை செய்து கங்கையை வணங்கி தன் தவறுக்கு பிராயச்சித்தம் தேடினார். ஒரு புனிதரின் பாதம் பட்டு தன் பாவச்சுமையை குறைந்ததை எண்ணி கங்காதேவி மனம் மகிழ்ந்தார். இத்தகைய கங்கையின் பெருமை நமது புராண இதிகாசங்களில் பல இடங்களில் கூறப்பட்டுள்ளது. இவற்றில் மிக சிறப்பானது வால்மீகி ராமாயணத்தில் மகரிஷி வால்மீகியால் கூறப்பட்டுள்ளது. இறைவா, நான் பொன்னையோ பொருளையோ புகழையோ பதவியையோ உன்னிடம் வேண்டவில்லை. எனக்கு மறுபிறவி இருந்தால் என்னை கங்கை கரையில் உள்ள மரத்தில் கூடு கட்டி வாழும் ஒரு குருவியாக படைத்துவிடு. தினமும் கங்கையை தரிசித்து அவள் நீரில் என் உடலை நினைத்து என் தாகத்தை தணித்து தினமும் பாவமில்லா ஜீவனாக வாழுவேன். இல்லையேல் கங்கையில் என்னை ஒரு மீனாகவோ ஆமையாகவோ தவளையாகவோ பிறக்க செய்துவிடு. கங்கையே மோட்சமாக எண்ணிக்கொள்கிறேன் என்று மகரிஷி வால்மீகி கூறும் வாசகங்களில் கங்கையின் பெருமை எத்தனை அழகாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. புனிதர்கள் நீராடி புனிதப்படுத்தும் கங்கையை மாசுபடுத்த நமக்கு என்ன உரிமை இருக்கிறது? ஆகவே இப்பேற்பட்ட புனிதமான கங்கையை மாசுபடுத்தாமல் புனித நீராடி புண்ணியம் அடைவோமாக. மேலும் இது போன்ற கதைகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.